சென்னையில பிளாட் தேடுறீங்களா? ஸ்பேஸ் பை டாட் இன்ல சர்ச் பண்ணுங்க. பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள். கான்டாக்ட் 9600096578. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். அவரு அன்னைக்கு தான் நேரம் எம்ஜிஆர் கொடுக்கும்போது ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு. யோ, உங்கள் நாமத்துவனுடைய பிளஸிங் தான் அதெல்லாம் விட்டுறாரு. அது ஒரு வார்த்தை போதும் இல்லை. ஏன்னா அவர் ரெண்டு பேரும் நான் ஒன்றா ரொம்ப வருஷம் பார்க்குறல, அதனால் அவர் இல்லாத இடத்துல இவர் நான் பார்க்குறேன். தெரிய நடிகர் நடித்த ஒரு பாட்டில் வந்து அப்படி வந்துருச்சு இருக்கீங்க, மக்கள் ரசிக்கிறாங்க தான் சொல்ல முடியும். நேடியை பார்த்துல அவர் அன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் சார் இப்படி தான் இருந்திருப்பார் நினச்சி நாங்கள் நினச்சோம். இங்கே எழுத்து தான், நீங்கள் என்ன சினிமா எடுத்துங்க, எழுத்து தான் இருக்குது. எப்பவுமே எளிமையாக தான் யோசிப்பார், எளிமையாக தான் எளிமையான மக்களுக்கு போய் சேர்ந்ததுக்காக தான் அவர் எழுதுவார். நீங்கள் சொன்ன சுச்சுவேஷன் நம்ம அடுத்த 5 செகண்ட்லேருந்து பல்லவி ஆரம்பிப்பார். ஸோ அப்படியே ஸ்பீடாக எழுதுவார். அவர் லுக் டெஸ்ட் பண்ண அன்னையிலேருந்து அவர் அந்த கேரக்டர் மாறிட்டார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா லுக் டெஸ்ட் பண்ண அன்னைக்கே அப்படி இருந்தது அவருக்கு. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து லிரிசிஸ்ட் வேல்முருகன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தலைவி படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து வந்து நா முத்துக்குமார் அவர்கள் கூடயும் ஏ எல் விஜய் சார் கூடயும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தலைவி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்களா? அது எப்படி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு? நா முத்துக்குமார் எனக்கு ஒரு விழா எடுக்கணும், உங்களுடைய உதவி தேவைன்னு டைரக்டர் ஏ எல் விஜய் சார் கேட்டாங்க. சரி, நான் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. நான் எவ்வளோ பாடலாம் எழுதிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. நீங்களும் பாட்டு கொடுங்க எனக்கு அப்படின்னா. என்ன அண்ணன் இருக்க வழியில் நான் அதை யாரும் கேட்கவே இல்லை, அவங்களுடைய சர்க்கிளில் ஃபேர் யாரும் கேட்கவே இல்லை. சரி, அண்ணன் இல்லாதனால அது 3 வருஷம் கழிச்ச பிறகு நான் சின்னக்கு பாடல் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அப்படியா, சரின்னு சொல்லி வச்சார். அவர் திருப்பி இன்னொரு டைம் வர சொன்னார், அவனை இந்த படத்தில் உங்களுக்கு புக் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஏன்னா தமிழ் ஹிந்தி தெலுங்கு 3 பைலாங்குவேஜில் சின்ன புக் பண்ணி கொடுங்கனாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் அதை ஜாயின் பண்ண வச்சிட்டாரு. ஓகே. ஸோ அந்த தலைவி வந்து நம்ம வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், நம்ம ஒரு முகம் பார்த்துருப்போம், நம்ம பேப்பரில் படிக்கிறது, படங்களில் பார்த்தது அப்படின்னு. அதை வந்து ஸ்கிரிப்டில் கொண்டு வரும்போது வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி ஆட் ஆன் பண்ண வேண்டியதாக இருந்தது? எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் இருந்தது. ஆமாம், எல்லாம் கேட்டது படித்தது அங்கே நிறையா, அது ரிசர்ச்சு நிறையா ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட நிறைய புக்ஸ்லாம் படிக்கிறது இல்லாமல் நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பழைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். கிராக் செக் பண்ணோம் நிறையா. இப்போ ஒரு புத்தகத்துலேருந்து மட்டும் பார்க்க முடியாதுல்ல, அது ஆப்போசிட் ஒரு புத்தகம், அது நோக்கிய ஒரு ஒரு இது ஒரு நூல் கண்டுடைய ஒரு முனையை பிடிச்சிட்டோம்னா அது அது எங்கெல்லாம் போகுதுன்னு பார்க்க முடியும். ஸோ ஒரு முனை நாங்கள் பிடிச்சோம், அது எல்லாம் எங்கெங்கே கொண்டு போனது. ஸோ அதெல்லாம் நாங்கள் சர்வே பண்ணி சர்ச் பண்ணி தான் அதுக்கு பண்ணோம். கங்கனா அவர்கள் வந்து எப்படி வந்து ஜெயலலிதா அம்மா கேரக்டருக்கு வந்து செட் ஆவாங்கன்னு சொல்லி யார் சூஸ் பண்ணால் எப்படி அவங்க அந்த கேரக்டரைசேஷனுக்குலாம் வந்தாங்க? ஆக்சுவலி என்னென்னா அது அவங்களாம் முடிவு பண்ணும்போது தான் எனக்கு தெரியும், அவங்க தான் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசினாங்க, அது செட் ஆகலை. அவர் கங்கனா தான் மேம் பண்ணுறாங்கன்றது தான் தெரியும். ஸோ அவங்களே பெரிய நடிகை தானே, இந்தியாவில் அவ்வளோ தெரிஞ்ச ஒரு நடிகை தானே. எனக்கு பிடிச்ச நடிகையும் கூட அவங்க. ஃபேஷன் ஒரு படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு குயின் படம்லாம் பார்த்துருக்கேன். அதனால் அவங்க நல்லா நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்ததுன்னா, சரி அவங்களும் ஒரு ஒரு ஜெயலலிதா அம்மா போலவே அவங்களும் ஒரு ஒரு நடிகையாக வந்து ஸ்ட்ரகிளாக அனுபவிச்சு வந்திருக்காங்க நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு ஆஃப்டர் தான் இருக்குது. அந்த கேரக்டரைசேஷன் அவங்க எப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஆன் ஸ்பாட்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட்லேயும் சரி? ஆமாம், நிறையா அவங்க ஜெயலலிதா அம்மாவுடைய இது அவங்க அதான் அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெயா ஜெயமா பாத்திரத்தில் வந்து கங்கனா மேடம் ஒரு கூடு விட்டு கூடு பாஞ்சு போல் அவங்களுடைய உடலில் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ கமிங் பேக் டு அரவிந்த் சுவாமி சார், ஸோ அரவிந்த் சாமி சார் வந்து அந்த லைக் இந்த எம்ஜிஆர் மாதிரி அந்த இமிட்டேஷன், அந்த மூமெண்ட்ஸு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார், அது எப்படி டேக் ஆஃப் ஆச்சு? அரவிந்த் சாமி ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிட்டார் அவர் எம்ஜிஆர் ரோல் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது? அரவிந்த் சார் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிக்காரு. ஆக்சுவலி அவருடைய நடையுடைய பாவனையெல்லாம் கற்றுக்கிறதுக்கே அவர் நிறைய டைம் எடுத்து செஞ்சதும் அவரே சொல்லியிருக்காரு. நிறையத்தில் ஸ்கல் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, உடம்புடைய வாகுலாம் மாற்றுறதுக்கான இது, அதெல்லாம் நான் ஃபஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஒயிட் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்லாம் பார்த்தோம். எம்ஜிஆர் போலயே நான் எம்ஜிஆர் கூட சந்தித்ததெல்லாம் இல்லை, அவர் பார்த்தல. ஆனால் அவர் அன்றைக்கி தான் நேரம் எம்ஜிஆர் கொடுக்கும்போது ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு. சரி, அதை ரொம்ப வித்தியாசம் நான் பார்த்தது நினைக்கி அரவிந்த் சார் இதுலேயும் பார்த்தது ஒரு ஒரு ஆணழகன், ஒரு அழகில் சிறந்தவர் சொல்லிட்டு நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம்ல. ஆனால் எம்ஜிஆர் அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு மைசூர்த்து தான் போனது. அந்த மைசூரில் ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறாங்க அதை. அப்போ பார்க்கும்போது அவர் எம்ஜிஆர் சார் போலே வந்து நிற்கிறாரு. சரி, நேடியை பார்த்துல அவர் அன்றைக்கி தான் பார்த்து எம்ஜிஆர் சார் இப்படி தான் இருந்திருப்பார்னு நினச்சி நாங்கள் நினச்சோம். ஸோ தலைவி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து குயின் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸும் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ஆல்ரெடி வந்து இந்த இப்படி ஒரு கதையை வந்து மக்கள் பார்த்துருக்காங்க, இந்த ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, ஒரு படமாகவும் சரி, இதை ஒரு ப்ரொமோட்டிங் ஃபேக்டராகவும் பார்த்ததே நம்ம கொடுக்கக்கூடாது,
அட் த சேம் டைம் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான்ட்டு. ஸோ அது உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அதுக்கு என்னென்ன ஒர்க்லாம் வந்து பண்ணீங்க? அது எங்களுக்கு சேலஞ்சாக பெருசாக நாங்கள் வந்து அதை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. சரி, நாங்கள் எங்களுடைய இயக்குநருடைய ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நோக்கி தான் நாங்கள் பயணப்பட்டோம். சரி, அதனால் வந்து இன்னொன்று பார்த்துட்டு அது அதை போல் மாற்ற முடியுமா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இயக்குனர் என்ன சொல்கிறாரோ, அந்த கதைபாத்திரத்தில் இருக்கிற அந்த விஜயதந்திர பிரசாத் இருக்காங்களே, அவங்க தான் ஸ்கிரீன் ப்ளே ரைட்ரு, அவங்களும் கார்கி செல்லாம். இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ, இயக்குநருடைய பார்வை லாஸ்ட் என்ன இருந்ததோ அதை நோக்கி தான் அவங்க பயன்படுத்த வர, மற்றபடி அங்கே இது வந்துச்சு இது இங்கே இருந்துச்சுன்னு சொன்னாங்க யோசிக்கவே இல்லை. ஒருத்தரோட பயோபிக் எடுக்கிறோம், ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு நிறையா ஒரு கான்ட்ரவர்சி ஃபேக்டர்ஸ் இருக்குது, உண்மையாக போய் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது, அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும் இல்லையா, இவங்க கோச்சுப்பாங்களோ இல்லை இந்த விஷயத்தை வந்து நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது, இந்த விஷயம் உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சா, அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி ஆஸ் அ டீமா, தலைவி டீமா? விஜய் சாருக்கு வந்து அவருடைய அவர் எல்லா படத்தையும் பாருங்கள், எந்த ஒரு கான்ட்ரஸும் இருக்காது மேக்ஸிமம். சரி, அது வந்து ஸ்மூத்தாக தான் பரவாயில்ல தான் பண்ணுவார் அவர், யாருக்கும் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றது விட நியாயம்னு செய்யணும், ஒரு ஸ்கிரிப்டுக்கு நியாயம் செய்யணும்ல, அந்த நியாயத்தில் செஞ்சுருக்கிறது தான் நான் நம்புகிறேன். சரி, அதனால் வந்து அது வரதான் செய்யும், ஒரு சில இடத்துலேருந்து வரும், அதை தாங்கி தான் ஆகணும் இல்லை அதை கடந்து தான் போய் ஆகணும். ஏல் விஜயல் அவர்களும் இது வந்து நடுவில் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நிறையா பண்ணியிருந்தார் இல்லையா, இது ஒரு தலைவி வந்து ஒரு கம்பேக்காக நினச்சாரா இப்படி ஒரு பயோபிக் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது? கண்டிப்பாக இது அவருக்கு வந்து பெரிய கம்பேக்காக தான் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு, ஏன்னா மதராசை படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கமர்ஷியலான ஒரு படம் வந்து இந்த படம் தான் சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க, படம் தான் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு பிறகு சொன்னாங்க, அது உண்மையும் கூட தான். ஏன்னா அவருக்கு கமர்ஷியலில் பயங்கரமான ஒரு இது அது வந்து ரீச் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லலாம். மதராசை படமும் இந்த தெய்வ திருமகள் இந்த தலைவி அவர் கரியரில் அது ஒரு முக்கியமான படமாக நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு ஃபோனில் சொன்னாங்க. ஸோ தலைவி அப்படிங்கும்போது அதோட டைலாக்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பயோபிக் எடுக்கும்போது. நார்மலாக பேசுகிறப்ப அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு பயோபிக் எடுக்கிறோம், ஒரு ஒரு லீடை வந்து காட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த கேரக்டரைசேஷன் அண்ட் டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் அதில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கான மெனக்கடுகளுக்கு எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் அதுக்கான பேக் எண்ட் ஒர்க் வந்து எப்படி போச்சுன்னு தலைவியோட அந்த டைலாக் போர்ஷன்ஸ் மட்டும்? ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு ஷூட் போகல, இன்பிடியில் வேலை ஒர்க் பண்ணுவோம். அது விஜய் சார்லாம் அவர் ஸ்பாட் ஆன் ஸ்பாட்டில் வந்து ஒன்று செய்வார், சரி அதுக்கு நாங்கள் ஈடு கொடுக்குற போல தான் இருக்கும். இது அவர் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவார், எல்லா சைட்லையுமே ஸ்பீடாக ஒர்க் பண்ண ஆசைப்படுவார், அவர் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்பீடாக இருக்குன்னு ஆசைப்படுவார். அதே சமயத்தில் டைலாக் அங்கே அந்த ஆன் ஸ்பாட்டில் வந்து நமக்கான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும்ல, சார் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவோம். அங்கே போனோன்னே ஒரு ஒரு வேலை பார்ப்போம் பார்த்தீங்களா ஸ்பீடாக. சரி, வீட்டில் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஆன் ஸ்பாட்டில் போது அங்கே ஒரு சின்ன ஒரு எடிட் நடக்கும். சரி, அதை அதை அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், அங்கே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அப்போயே மாத்திர போல எல்லாம் இருக்கும், பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குனு சின்ன சேஞ்சஸ் போல இருக்கும். அப்படி மாற்றின ஏதாவது டைலாக் ஏதாவது இருக்கா, இல்லை தலைவியில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இந்த டைலாக் அப்படின்னு? இருக்குது, அது வந்து அந்த ரவிசன் சாருக்கும் கணேஷ் சாருக்கும் பேசுகிற டைலாக் அங்கே ஸ்பாட்டில் மாற்றி பண்ணணும், ரொம்ப நல்லா இருந்து வந்திருக்கு. அது அந்த எதிர்காலம்ல அது இந்த உறவால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் அவங்க மட்டும் கிடையாது, கொடியான ஜனங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க கணேஷ் சார். அந்த டைலாக்லாம் அங்கே வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து மாற்றினது தான். நான் முத்துக்குமார் சார், ஸோ அவர் கூட வந்து முதல்லேருந்து வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் முத்துக்குமார் அண்ட் ஏஎல் விஜய் அவர்களோட காம்போ வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான காம்போ அப்படின்னு சொல்லலாம், எல்லாருமே அவர் மிஸ் பண்ணுறோம். ஏஎல் விஜய் சார் வந்து மிஸ் பண்ணுறாரா, என்றைக்காவது வந்து சொல்லியிருக்காரா அவர் அவர் மிஸ் பண்ணுற இந்த விஷயத்தை? கண்டிப்பாக நிறையா டைம் சொல்லியிருக்காரு. ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்கும் போது அவர் சாருடைய எல்லாம் நான் பண்ணல, அது வந்து பண்ணும்போது சாங் அவரே எழுதினார். அப்போ கேட்டேன், நான் அப்போ வெளியூர் போயிருந்தேன், ரெண்டு நாள் போயிருந்தேன், வந்தோடனே என்ன சார் சாங் நீங்கள் எதுனா, யோ உங்கள் நாமத்துமனுடைய பிளஸிங் தான் அதெல்லாம் அப்படின்ட்டார். அது ஒரு வார்த்தை போதும் இல்லை, ஒரு ஆடுக்காக நான் எழுதுறேன் போது அவருடைய பிளஸிங் எனக்கு இருக்குதுன்னு ஒரு டேரக்டர் சொல்கிறார், பெரிய டேரக்டர் இல்லாமல் அது இல்லாமல் சொல்கிறார். அப்போ அதெல்லாம் யோசிச்சேன், நிறைய டைம் சொல்லுவார் என்ன வேல்முருகன், நீ உங்கள் ஆள் பேர் காப்பாற்றினையா அப்படின்னு சொல்லுவார், உங்கள் ஆள் பேர்னா உங்கள் அண்ணன் பேர் நீ காப்பாற்றினையா அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த நேரத்தில் கேட்கும்போது. ஆனால் நான் ஒரு அண்ணனுடைய உதவியெல்லாம் தான், பட் இருந்தாலும் ஒரு ஆள் அவங்க ஞாபகத்தில் சொல்கிறாருல்ல, சரி அதனால் வந்து எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். இப்போ விஜய் சார் கூட பண்ணும்போதுனா முத்துமார் சார் கூட முத்துமாரண்ணன் கூட இருக்கும்போதே இருக்கிற போலே ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. சார் அலுவலகம் போகிறது வரும்போது வரும்போது, ஏன்னா அவர் ரெண்டு பேரும் நான் ஒன்றா ரொம்ப வருஷம் பார்க்குறல, அதனால் அவர் இல்லாத இடத்துல இவர் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து ஒரு ஒரு சினிமாவையும் சரி ஒரு புத்தகமாக இருக்கட்டும் சினிமாவும் ஒரு கவிதையாக இருக்கட்டும், அது வந்து அவர் எந்த பார்வையில் வந்து பார்த்தாரு, அவரோட எழுத்துக்கள்லேயே தெரியுது வந்து அவர் எவ்வளோ தாக்கத்தை கொடுக்குறாரு ஒரு பாடல்கள் அப்படின்ட்டு. ஸோ அவர் சினிமாவை பற்றின பார்வை எப்படி இருந்துச்சு நான் முத்துக்குமார் அவர்கள்? எழுத்து தான், நீங்கள் என்ன சினிமா எடுத்துங்க எழுத்து தான் இருக்கு, எப்பவுமே எளிமையாக தான் யோசிப்பார், எளிமையாக தான் எளிமையான மக்களுக்கு போய் சேரணுக்காக தான் அவர் எழுதுவார். இலக்கியமாகவும் இருக்கும், அதுவும் எளிமையான மக்களும் புரிஞ்சிருப்பாலே இருக்கும் எல்லாமே. அவர் படிப்பு அதான், அவர் நிறையா படிச்சிருக்காரு, நிறையா படிப்பார், இன்றைக்கும் காலையில் எழுந்திரிச்சி படிப்பார், நைட்லாம் தூங்குற வழியும் படிச்சுட்டு இருப்பார். ஸோ அதனால் அது ஈஸியாக வந்து அவருக்கு வந்து
வருதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப குறுகிய காலத்தில் பாட்டு எழுதுவார். நீங்கள் சொன்ன சுச்சுவேஷன் சொன்னால் அடுத்த 5 செகண்ட்லேருந்து பல்லவி ஆரம்பிப்பார். ஸோ அப்படியே ஸ்பீடாக எழுதுவார். ஸோ முதுவனனுடைய பார்த்திங்கன்னா அவருடைய பெரிய இழப்பு தான். அவர் ஒரு 2000 பாட்டில் தான் எழுத முடியும். ஆனால் இந்த 80 வயசு வரையிலும் எழுதலாம் இந்த 2000 பாட்டை அப்படி வச்சுக்கலாமா, இல்லை 40 வயசுல தான் எழுத முடியும் இந்த 2000 பாட்டில் எழுதலாம், ரெண்டு வாழ்க்கை இருக்குது. அப்போ 2000 பாட்டை நீங்கள் 80 வயசுலேயும் எழுதுவீங்களா 40 வயசுல எழுதுவீங்களா அப்படி யோசிக்கும் போது, ஆனால் 40 வயசுலேயே எழுதியிருக்காரு. 40 வயசில் அந்த வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் இல்லாதான் நல்லா சொல்கிறேன். ஸோ ஒரு மல்டிலிங்குவல் படம் அப்படிங்கும்போது வந்து அந்த டப்பிங்காக இருக்கட்டும், இல்லை அங்கே வந்து வணிகம் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து தலைவி அப்படிங்கிற டைட்டில் தான் வந்திருக்கு இல்லையா. ஃபஸ்ட் வந்து ஹிந்தியில் ஜயா அப்படின்னு வரதா இருந்தது. இந்த மல்டிலிங்குவல் பண்ணுறதுக்கான சிரமங்களும் அதுக்கான எஃபர்ட்டும் வந்து எப்படி இருந்துச்சு? ஆமாம், ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு தான் ஹிந்தி எடுப்போம், எல்லாம் தமிழ் எடுப்போம். அது இது எப்படி பொறுத்த ஒரு சீன் ரெண்டுமே மாற்றி எடுக்கணும்னால இங்கே நடிகர் மாற்றிருக்கோம்ல, ஒரு நிமிஷம் நடிகரில் மாற்றிருப்பாங்க. கணேசர் பண்ணாங்களே இங்கே ஆர்மிக்கா கேரக்டர், அங்கே வந்து ஹிந்தியில் வேறு ஒருத்தவங்க பண்ணாங்க. சரி, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமம்னா ஸ்பீடாக இருக்கணும், அது என்ன சொல்கிறது, பழகிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருந்தது, அப்புறம் டக்குன்னு பழகிட்டோம். ஆர்டிஸ்ட்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இந்த ஷார்ட் முடிச்சோன்னா அடுத்த ஷார்ட் போயிடலாமா இல்லை சீன் முடிச்சு விடலாமாலாம் இல்லை, ஒரு ஷார்ட் ஷார்ட் மாறி மாறி போவோம். ஒரு சீன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த சீன் அப்படியோ பண்ணுறதில்ல, இந்த ஷார்ட்டில் இந்த ரெண்டு இருக்காங்களா அடுத்த ஷார்ட்டை அப்படியே மாற்றி எடுத்துட்டு அது ஒரு அடுத்து செய்யணும் அடுத்து இது போகிறது அடுத்த ஷார்ட் இப்படி தான் ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ நீங்கள் சமுத்திரக்கணி சார் அப்படின்னு சொல்லும்போது அவரோட கேரக்டரைசேஷன் நல்லா வந்திருக்கு, சம ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸில் இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாமே பேசப்படுது. ஸோ அவர் இந்த கேரக்டர் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாரு, நடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ப்ராக்டிசேஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிட்ட விதம், அவர் லுக் டெஸ்ட் பண்ண அன்னையிலேருந்து அவர் அந்த கேரக்டர் மாறிட்டார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா லுக் டெஸ்ட் பண்ண அன்னைக்கு அப்படி இருந்தது அவருக்கு. ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த டைலாக்கு மனப்படலாம் சொல்ல முடியாது, அது உள்வாங்கிக்குவார். உள்வாங்கிட்டு டக்குன்னு பேசி நினைப்பார். ஸோ அங்கே ஸ்பீ அந்த டயலாக்லாம் கூட அந்த முகபாவம்லாம் நிறைய காமிச்சிருக்காரு. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு இயக்குநருடைய நடிகர் அவர். ஏன்னா அவர் இயக்குநர்னால ஒரு இயக்குநருக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியுது, டக்குன்னு அது கொடுத்துட்றாரு. ஷார்ட் முடிஞ்சுன்னா உடனே அவர் பேரில் படம் பண்ணுறாருல்ல, அதனால் உட்காந்து படிப்பாருலாம் எழுதிட்டு இருப்பார். ஷார்ட் இருந்தோம்னா என்னப்ப டயலாக் அழுகுறோம்னு கேட்பார், டயலாக் பார்த்துட்டு விடியா ஓகே அப்படியே போய் ரிட்டேக் பண்ணுறாரு. இயக்குநர்கிட்ட டெய்லியும் பாராட்டு வாங்குறது அவர் மட்டும்தான். ஷார்ட் முடிஞ்சோன்னு இயக்குனர் வந்து உடனே பாராட்டுவார். நம்முடைய இயக்குனர் என்னன்னா எந்த நடிகருமே உடனே பண்ணாலும் ரொம்ப எக்ஸலண்ட் உடனே பாராட்டுவார் ஸ்பாட்லி. அதனால் அதிகமாக பாராட்டாக வந்து இந்த படத்தில் வந்து கணிசர் தான். நீங்கள் வந்து லிரிக்கிஸ்டாக இருக்கீங்க, டைலாக் ரைட்டர்ஸாக இருக்கீங்க, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கேரியரில் வந்து ஃபிக்ஸ்டாக லிரிக்கிஸ்னால் வந்து அவங்க நிறையா லிரிக்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து கொலாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லிரிக்கிஸ்டாக இருக்கிறவங்க படத்தில் டைலாக்ஸ் எழுதுகிறாங்க. எழுத்து அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தானா, இல்லை வந்து எனக்கு அந்த எழுத்தை தாண்டி அந்த பாடல்கள் பாடல் வரிகள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை டைலாக்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிற வித்தியாசம் தானே? அது எழுத்து தான், எல்லாமே எழுத்து தான். என்னென்னா பாடலில் கொஞ்சம் சுருக்கி தரணும் போல இருக்கும், வசனம் தான் கொஞ்சம் பிரித்து தர போல இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர்கள்லாம் இயக்குனர் இருக்காங்கல்ல, தனுஷ்லாம் தனுஷாரெலாம் இருக்காங்க, பாடல் எழுதுறாங்க, பாட்டு பாடுறாங்க, இயக்குனர் பண்ணுறாங்க. சரி, அவ்வளோ இது பண்ணும்போது அதனுடைய பேஷன் தான் சொல்ல முடியும். அது ஒரு ஸ்கோப் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க டைலாக்ஸ் எழுதும் போதும் லிரிக்கிஸ்டத்தை? டைலாக்கும் பாருங்கள், மணிரசன் படம்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக்கு லிரிக் படம் தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில படத்தில் வந்து காட்சி மொழி தான் படமே, ஸோ அது வந்து மீறின விஷயம் தான் டைலாக் பண்ணுறோம். வேறு வழி இல்லை, இந்த டைலாக் பேசிட்டு ஆகணும் நேரத்தில் இல்லை கம்மியாகாதுன்னு புரியும்போது டைலாக் போட்டு தான் ஆகணும். ஸோ லிரிக்ஸில் அப்படி இருக்காது, அது புரிஞ்சுக்கும். ஏன்னா லிரிக்ஸ் வந்து திருப்பி திருப்பி கேட்க போகிறாங்க படத்தை பாட்டில், ஆனால் படம் என்பது திருப்பி பார்க்க மாட்டாங்க, ரெண்டு மணி நேரம் தான் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதிலே புரிய வைக்கணும் அவங்களுக்கு, இல்லை ஒரு டைமில் புரிய வைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் லென்த்தி பண்ணுற போல இல்லை இது பண்ணுற இருக்கும். ஆனால் பாடல் அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் எப்போ கேட்கலாம். ஸோ அதனால் வந்து அதில் நீங்கள் இந்த வாரத்துக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரெண்டு டைம் கேட்டு கூட யார்ட்டே தெரிஞ்சிக்கலாம்ல. ஆனால் படத்தில் அப்படி இருக்காது. ஸோ அதனால தான் லிரிக்ஸ்க்கும் டைலாக்கும் வித்தியாசம். லிரிக்ஸ் குறுக்கி இருக்கணும், திருக்குறள் போல இருக்கணும், டைலாக் வந்து வெண்பபுளாக இருக்கணும் நாளடியில். ஸோ அவ்வளோதான். முன்னாடி வந்த படங்களில் வந்து டைலாக்ஸாக இருக்கட்டும் இல்லை பாடல் வரிகளாக இருக்கட்டும் ரொம்ப நிறையா அர்த்தத்தோடு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து கச்சாமுச்சான்னு சொல்லிட்டு நிறைய சில பாட்டுகள் வந்து வர ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் எல்லாம் மக்களும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நடிகர் நடித்த ஒரு பாட்டில் வந்து அப்படி வந்துருச்சு வச்சுக்கங்க, மக்கள் ரசிக்கிறாங்க தான் சொல்ல முடியும். ரசிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு எல்லாருமே இந்த 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 காலகட்டத்தில் மனநில சந்தோஷத்தை மட்டும் பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க, என்ன சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு வேலையிலையும் எல்லா வாழ்க்கையிலையும் வாழ்க்கை சூழலையும் இப்போ நெருக்கடியான நேரம் இருக்குல்ல, அதனால் வந்து லிரிக்ஸு தேடுறவங்களும் இருக்காங்க, சவுண்டு தேடுறவங்களும் இருக்காங்க. சரி, சவுண்டு லிரிக்ஸ் சேர்ந்து பாடலாம் ஒரு உலக மொழி தானே. அதனால் வந்து லிரிக்ஸ் வந்து இதைப்போட சமீபத்தில் ஒரு இலங்கை பின் பாடின பாடலாம் கேட்டோம்ல, அது உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் உங்களுக்கு புரியும், புரியாதுல்ல. அது தமிழ் படுத்தி பார்த்தாங்க அது நல்லாவே இல்லை, ஆனால் சவுண்டு நல்லா இருந்ததுல்ல.
ஸோ அதுதான் சவுண்டு விரும்புகிற மக்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்படி தான் நினச்சிக்க முடியாது, நம்ம சவுண்டுக்காக ஓடுற வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் பாடல் வரிகளில் தேடி பார்க்கும்போது இருக்கும் அதுக்கு பிடிச்ச ரசிகர் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன தான் சவுண்டு நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பாடல் நம்ம பிடிச்சிருந்தனா அது லிரிக்ஸ்க்கு நம்ம உள்ளே வந்துடும். ஸோ அப்போ லிரிக்ஸ் நின்று ஜெயிச்சிடும். இளையராஜா சாங் சார் அவருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸாக டியூனானு ரெண்டுமே பயங்கரமாக இருக்கும். கண்ணா சாருடையும் லிரிக்ஸும் சேரும்போது ஆயிரம் மலர்களே மலர்கள் பாட்டு சாகிட்டும் கண்ணி கலைமண சாங்காக இருக்கட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு போயிட்டுருக்கும். இது லிரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதா டியூனை ஃபாலோ பண்ணுறதுனா இல்லையா இருக்கும், அப்படி இருக்கும் நீயே நானாக பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை போல் பாடலன்னு நீங்கள் எப்போ இதெல்லாம் இந்த சவுண்ட்லாம் ஒழிஞ்சிட்டு அங்கே வருவீங்க பார்த்தீங்களா, அங்கே லிரிக்ஸ் நின்றோம். அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ பாசிங் க்ளவுட்ஸ்னு சொல்கிறோம்ல, அதை போல் சவுண்டு ஒரு சவுண்டு விரும்புகிற இது ஒரு லிரிக்ஸே இல்லாமல் ஒரு லிரிக்ஸ் ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னா அப்படி போய் கடந்துடும். ஆனால் லிரிக்ஸுக்காக ஒரு பாடல் நிற்கும். இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் நான் எழுதின படம் நேரம் படத்தில் வந்து பிஸ்தான ஒரு பாட்டு, அது வந்து எல்லா இடத்துலையும் செம்ம சவுண்டு கொடுத்ததில்ல அந்த படத்தில். அதே படத்தில் என்னுடைய பாடலில் வந்து காதல் நூலில் வந்த நேர பாட்டு, அதில் வந்து ஒரு அறி இருக்குது, என் வீட்டை திடலாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்து ஆடுவது யாரோ அப்படின்னு ஒரு காதலை ஓவியம் இப்படி சொன்னேன். அதை ரசித்து அதை சொல்கிற எத்தனையும் இலக்கியவதில்லைன்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக வந்து கவிஞர் ரவி சுப்ரமணியம் எங்கள் அண்ணன் நாமத்துக்கு வந்து அந்த அந்த வரி சொன்னாங்க ரொம்ப நல்ல வரின்னு சொல்லிட்டு. சரி இப்போ பாடலில் வந்து அது போல் கவிதை சேர்க்குறோம்ல, சரி அதுவும் வந்து அது ரசிக்கிட்டு தான் ரசிக்கிறாங்க தானே. சரி அப்போ அதனால் வந்து எது தேவை எது தேவை இல்லைன்னு மக்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இதை தப்பான லிரிக்ஸ் வருது இது நம்ம என்ன பண்ணலாம் கற்றுன அவசியமே கிடையாது, அது கடந்து போயிடும், நிற்க வேண்டியது நிற்கும், அவ்வளோதான். கமிங் பேக் டு தலைவி படம். ஸோ தலைவி படம் அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனை தாண்டி அந்த ரிலீஸ் டைமில் வந்து இந்த கொரோனா வந்துச்சு. ஸோ அது தாண்டி அந்த ரிலீஸ் டைமில் அந்த கான்ட்ரவர்சி இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சா? அது இது வந்து பெரிய பிரச்சனை வரல, ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே கேஸ் போட்டு தான் அது வந்து சரி பண்ணிட்டாங்க. ஓகே, ஆஃப்டர் ரிலீஸ் வந்து தெரிஞ்சு சேலம் சேலத்துலேருந்து அங்கேருந்து கட்சிக்காரங்களே மக்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி உள்ள கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அங்கேருந்து நண்பர் சொன்னாங்க. நம்ம சென்னையில் வந்து நிறைய கரை வெட்டி கட்டணங்கள்லாம் படம் பார்க்குறாங்க, எல்லா சைட்லையுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. எதுவுமே வந்து சென்சார் போர்டுக்கு உள்ளிட்டங்களும் எது இது பண்ணி சொல்லலை, ஏன்னா அவ்வளோ தப்பாக எதுவும் காமிக்கல நாங்கள். சரி அதனால் இயக்குனருடைய பார்வை விடுனா கான்ட்ரஸ்ட் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி அவங்க அவங்களுடைய நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லலாம், நல்ல விஷயத்த ஒரு 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 நான் பார்த்த பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, இயக்குனர் பார்த்த பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பார்வையில் இந்த படம் இருக்குது. சரி இது தேவை இது தேவையில்லைன்றது அவர் முடிவு பண்ணுவார், அதுக்கு நம்ம வேலை பார்க்கோம், அவ்வளோதான். அதான் படத்தினுடைய வெற்றிக்கான காரணம் நினைக்கிறேன். ஸோ படத்தில் வந்து அந்த கங்கனா அவர்களோட டைலாக்ஸ் எல்லாம் வந்து தமிழ் பேசும்போது வந்து அந்த லிப்சிங்க்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், அது வந்து எப்படி ஆன் ஸ்பாட்டில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது என்னென்னா அவங்களுக்கு ஒரு ட்விட்டர் வச்சுட்டோம், அவருக்கு அந்த கங்கனா மேடத்துக்கு ஒரு ட்விட்டர் இருக்காங்க, அவங்களை வச்சு தான் தமிழ் வந்து தமிழ் போல பேச வச்சு அவங்க பிளான் பண்ணி வச்சு அவங்க இங்கிலீஷில் எழுதி இங்கிலீஷ் எழுதி கொடுத்து அவங்க பேச வைப்போம். ஸோ இப்போ க்ளோஸ் அப்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அவங்க உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் இதாகும், அதுக்கு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அந்த மாறினு மாறி போன இடத்துக்கு மட்டும் நாங்கள் டப்பிங்கில் காரிக்கு சார் வர வச்சு அந்த லிப்புக்கான வார்த்தையில் பிடிச்சி பேச வச்சுருக்கோம். ஸோ அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு? அல்ஃபோன்ஸ் புத்திரனுடைய படம் பாட்டுன்னு ஒரு படம், நயன்தாரா அவர்கள் நடிக்கிற, ஆமாம் பாட்டு அதில் எழுதிருக்க பாடல், ரிச்சி கௌதம் ராமச்சந்திரன் அவருடைய அடுத்த படம் நம்ம எழுதிட்டுருக்கோம், ஒரு கிடாயின் தனி மூணு படத்துடைய சுரேஷ் சங்கேடாயர் அவருடைய அடுத்த ரெண்டு படத்துக்கு நம்ம டைலாக் பாடல் எழுதிட்டுருக்கோம். இப்போ வந்து இப்போ ஒரு மலையாள இயக்குனர் தமிழ் விமல் வச்சு பண்ணுறாங்க, விமல் சார் வச்சு அதுக்கு நல்ல படம் தான் எழுதியிருக்கேன். ஸோ பாடல் பண்ணி போயிட்டுருக்குது, நண்பர்களுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ நேரம் எப்படி கிடைக்குதோ பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே சூப்பர் சார், உங்கள் நேரத்துக்கு வந்து மிக்க நன்றி. ஸோ அடுத்தடுத்து வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் சந்திப்போம். கண்டிப்பாக, வணக்கம்.